அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் அடியேன் ஜேபியின் வணக்கங்களை சமர்ப்பணம் செய்கின்றேன். சித்தர்கள் கண்டறிந்த 64 கலைகளில் ஒரு சில கலைகள் நம்மளுடைய ஜேபி ரகசியம் சேனலில் எந்த ஒரு ஒளிவு முறையில்லாமல் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதனால் வரக்கூடிய காலங்களில் இது போன்ற அபூர்வமான விஷயங்களை தெரிந்து கொள்ள உங்களுடைய ஜேபி ரகசியம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை ப்ரெஸ் செய்யவும். இப்பொழுது நாம் பார்க்க இருக்கும் மூலிகை முயல் செவி கள்ளி. இந்த மூலிகையை முயற்காதிலை முசற்காதிலை எனவும் அழைப்பார்கள். இந்த முயல் செவி கள்ளி மூலிகையானது ஒரு கள்ளி இனங்களில் ஒரு வகை இனமாகும். முயல் செவி கள்ளியின் மகத்துவத்தை பற்றி சித்தர் பாடிய பாடலை பார்ப்போம். பீசந்தெழுந்த வெறுவீக்கம் கை காலில் வீசி பிடித்த வெறுவீக்கம் பேசாமல் ஏகு முசற்காதிலை இருக்கும் ஊரை விட்டு பாகுமொழி மாதே பார். சித்தர் பாடிய இப்பாடலுக்கு உண்டான விளக்கத்தினை பார்ப்போம். முயல் செவி கள்ளியின் இலையால் குடல் வீக்கமும் கை கால்களில் உள்ள கீல்களை பற்றிய வீக்கங்களும் குணமாகும். மேலும் வீக்கம் கட்டியை கரைக்கும், நோயை விரைவில் தணிக்கும். இந்த முயல் செவி கள்ளியின் இலையை வேக வைத்து எடுத்துக்கொண்டு அவர் அவர் உடல்கள் தாழக்கூடிய சூட்டில் கீல்களில் குண்டான வீக்கம் வலி போன்றவற்றிற்கு கனமாக வைத்து கட்ட 3 நாளில் குணமாகும். மேலும் இதனை அண்டவாதத்திற்கு வைத்து கட்ட விரைவில் குணமாகும். விஷத்தை போக்குகின்ற ஒரு அபூர்வ மூலிகைதான் இந்த முயல் செவி கள்ளி மூலிகையாகும். சொறி, சிரங்கு, அரிப்பு, பிப்பு, நமச்சல், ஊரல், படை போன்றவற்றிற்கு இந்த முயல் செவி கள்ளியின் இலைச்சாற்றை பூச குணமாகும். முகப்பரு மற்றும் மங்குகள் உள்ள இடத்தில் முயல் செவி கள்ளியின் இலைச்சாற்றை பூசி வர குணமாகும். 7 முயல் செவி கள்ளியின் இலையை 1/2 லிட்டர் வெந்நீரில் போட்டு நன்றாக வற்ற சுண்ட காய்ச்சி அதனை வடிகட்டி காலை மாலை என 2 வேளை 1/2 அவுன்ஸ் வீதம் குடித்து வர நச்சுத்தன்மை வாய்ந்த வைரஸ்களை அழிக்கும். இந்த முயல் செவி கள்ளியின் மூலிகைக்கு சித்தர்கள் பெயர் வைக்க காரணம் இந்த மூலிகையின் இலையானது முயல்களைப் போல காதுகள் கொண்டுள்ளதால் முயல் செவி கள்ளி என பெயர் வைத்துள்ளார்கள். இந்த முயல் செவி கள்ளி மூலிகையானது ஒரு மரமாக வளரக்கூடியது. இந்த மூலிகையில் பூக்கள் முதிர்ச்சி அடைந்தவுடன் காற்றில் விதையுடன் பறந்து ஆங்காங்கே தன்னுடைய மற்ற தாவரங்களை உற்பத்தி செய்கின்றன. எடுத்துக்காட்டாக இளவம் பஞ்சு மற்றும் வெள்ளை எருக்கு எவ்வாறு காற்றில் விதையுடன் சென்று புதிய தாவரங்களை உற்பத்தி செய்கின்றதோ அதே போலத்தான் இந்த முயல் செவி கள்ளி மூலிகையும் தனது புதிய தாவரங்களை உற்பத்தி செய்கின்றன. மேலும் இந்த முயல் செவி கள்ளி மூலிகையின் தண்டுகளை 2 கணுவு உள்ள அளவு ஒடித்து மண்ணில் வைத்தாலே விரைவில் வளரும் தன்மை உடையது. அடுத்து வரும் பதிவினில் மான் செவி கள்ளி என்ற மூலிகையின் மகத்துவத்தை பற்றி பார்ப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். ஓம் அகத்தீசாய நமே.